ஃப்ரெண்ட்ஸ், சென்னை விமான நிலையத்தில் சமீபத்தில் நடந்த சம்பவத்தை தான் பார்க்க இருக்கிறோம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. மணிப்பாக்கம் அருகே உள்ள கோவிலம்பக்கத்தைச் சேர்ந்தவர் 35 வயதுடைய மணிகண்ணன். இவரது மனைவி காவியா கேட்டரிங் டெக்னாலஜி படித்துள்ள மணிகண்ணன் துபாயில் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவர் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி துபாயிலிருந்து சென்னை திரும்புவதாக மனைவி காவியாவிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் மணிகண்டன் வீட்டுக்கு வரவில்லை. அவர் மாயமாக இருப்பது தெரிய வந்தது. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளது. இது குறித்து காவியா சென்னை விமான நிலையத்தில் விசாரித்த போது கணவர் மணிகண்டன் துபாயிலிருந்து திரும்பி வந்திருப்பதும் விமான நிலையத்தில் இருந்து வெளியே செல்லும் காட்சி அங்குள்ள கண்காணிப்பு அதாவது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து சென்னை விமான நிலைய போலீஸில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் மயமான மணிகண்டனை தேடி வருகிறார்கள். அடுத்து சென்னை விமான நிலையத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்க இருக்கிறோம். அதாவது சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளை அதிகாரிகள் வழக்கமாக சோதனையிடுவது வந்து வழக்கம். அந்த வகையில் அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து துபாய்க்கு விமானம் செல்ல தயாராக இருந்தது. அதில் செல்ல வந்த பயணிகள் அனைவரையுமே விமான நிலைய சுங்க இலக்க அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். அப்பொழுது சென்னையைச் சேர்ந்த அதாவது 30 வயதுடைய சையத் இப்ராஹிம் மற்றும் 26 வயதுடைய அக்பர் ஆகிய 2 பேரை சந்தேகத்தின் பேரில் போலீசார்கள் நிறுத்தி விசாரித்தனர். 2 பேரும் சுற்றுலா பயணிகள் விசாவில் துபாய் செல்ல வந்திருந்தனர். அவர்களது லக்கேஜுகளை சோதனை செய்தனர். அதில் அவர்களது கைப்பை அதாவது ஹேண்ட் லக்கேஜ் மற்றும் உள்ளாடைக்குள் அமெரிக்க டாலர் யூரோ கரன்சி ஆகியவற்றை மறைத்து வைத்து கடத்த முயன்றதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து 2 பேரிடமிருந்து சுமார் 37,39,000 மதிப்புள்ள வெளிநாட்டு பணத்தை சுங்க இலக்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் 2 பேரின் விமான பயணத்தையும் ரத்து செய்தனர். மேலும் 2 பேரையும் கைது செய்த சுங்க இலக்க அதிகாரிகள் அவர்களிடம் வெளிநாட்டு பணத்தை கொடுத்து துபாய்க்கு அனுப்பி வைக்க முயன்றது யாரு எனவும் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தினால் சென்னை விமான நிலையத்தில் சிறிது பரபரப்பும் ஏற்பட்டது. அடுத்து ஒரு சம்பவம், சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளை அதிகாரிகள் சோதனை செய்த பொழுது அதில் வந்த பயணி தொடர்பான செய்தி கடும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கத்தார் நாட்டு தலைநகர் தோக்காவில் இருந்து கத்தார் ஏர்லைன்ஸ் பயணிகளுடைய விமானம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது. அப்பொழுது அதில் நைஜீரியாவில் இருந்து வந்த பயணி ஒருவருடைய ஆவணங்களை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய ராமலிங்கம் என்பதும் கடந்த 15 ஆண்டுகளாக தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்பதும் தெரிய வந்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த ராமலிங்கம் மீது கடந்த 2007ஆம் ஆண்டில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ராமலிங்கத்தை கைது செய்து விசாரணை நடத்துவதற்காக போலீசார் தேடியுள்ளனர். ஆனால் போலீசிடம் சிக்காமல் வெளிநாட்டுக்கு ராமலிங்கம் தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த 2007ஆம் ஆண்டு தேடப்படும் தலைவரைவு குற்றவாளியாக ராமலிங்கம் அறிவிக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் LOC கொடுக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதன் பின்னர் 15 ஆண்டுகள் தொடர்ந்து வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து வந்தார் ராமலிங்கம். அப்படி இருக்கையில் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்ததும் அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 15 ஆண்டுகளாக தேடப்படும் குற்றவாளி என்பது தெரிய வந்தது. இதன் பின்னர் குடியுரிமை அதிகாரிகள் ராமலிங்கத்தை வெளியே விடாமல் ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தனர். மேலும் கடலூர் மாவட்ட போலீசார் சூப்பரிண்டுக்கும் தகவல் கொடுத்தனர். தொடர்ந்து கடலூர் தனிப்படை போலீசார் சென்னை விமான நிலையம் வந்து ராமலிங்கத்தை கைது செய்து அழைத்து சென்றதாக தகவல் தெரிவிக்கின்றன. 15 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளி தற்பொழுது போலீசாரிடம் சிக்கியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பொதுவாகவே சென்னை விமான நிலையம் வரும் பயணிகள் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்றும் கூறப்படுகிறது.